ஹலோ வியூவர்ஸ், ஸோ நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து மண்டே டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, மார்க் கம்மி பண்ணி பிடிஎஸ் அட்மிஷன் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு 10% கம்மி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எம்சிசி சைட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேஸை கோட் பண்ணி இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 18ஆம் தேதிக்குள்ளே அட்மிஷன்ஸ் பண்ணணும், 10% நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ரிவைஸ்டு மார்க் லிஸ்ட் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எம்சிசி ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து 113, அதான் மினிமம் கட் ஆஃப் எடுத்துருக்கணும். ஓபிசிக்கு 87, எஸ்சிக்கு 87, எஸ்டிக்கு 87. தென் அன்ரிசர்வ்டில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சில் வந்து 99 எடுத்துருக்கணும். ஓபிசியில் அதே 87, அண்ட் எஸ்சியில் ஃபிசிக்கலி சேலஞ்சில் வந்து 87, எஸ்டியில் 87. ஸோ இந்த மார்க் கம்மி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130,000 பேருக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ அந்த 130,000 பேர் வந்து இருக்கிற ஒரு 9,000 சீட்ஸுக்கு வந்து நீங்கள் போட்டி போடலாம். ஸோ இது வந்து ரவுண்ட், இது ஸ்டே வேகன்சி 3 அப்படின்ற மாதிரி தான் வந்து எம்சிசி தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் எம்சிசி வெப்சைட்டில் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்டே வேகன்சி ரவுண்ட் வந்து 3. ஓகே, ஸோ நீங்கள் எம்சிசி போர்ட்டலில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பிடிஎஸ் கவுன்சிலிங் 2,05,000 ருபீஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஜஸ்ட் உங்கள் நீட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணாலே போதும், உங்கள் டீட்டெயில்ஸ் அதே எடுத்துக்கும். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஃபீஸ் பே பண்ணாலே போதும். 2,05,000 ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த காலேஜஸில் சீட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ, அட்மிஷன்ஸ் பார்க்குறீங்களோ, டைரெக்டாக அந்த காலேஜில் போயிட்டு அவங்க எப்போ அட்மிஷன்ஸ் கூப்பிட்றாங்களோ அப்போ போய் நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ சீட் மேட்ரிக்ஸ் வந்து இனிமேல் தான் எம்சிசி சைட்லேருந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல, இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ நாளையிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே, ஸோ ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி போய் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதான் வந்து இதுக்கு எம்சிசி வந்து என்னென்னா, அலாட்மெண்ட் வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் காலேஜ் தான். இதுக்கு எம்சிசிக்கு எந்த அலாட்மெண்ட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஸோ நீங்கள் டேரெக்டாக காலேஜில் போகிறீங்க, உங்களுக்கு அந்த அவங்க சொல்கிற ஃபீஸு காலேஜ் ஓகேனா நீங்கள் வந்து அட்மிஷன்ஸ் போட்டு போகிறீங்க ஃபீஸ் பே பண்ணிவிட்டு. பட் இதுக்கு நீங்கள் எம்சிசி வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 2,05,000 ரூபா. ஓகே, அப்புறம் அந்த கோர்ட் ஆர்டரையும் நம்ம கொடுத்துருந்துருக்காங்க, பட் அதிலையும் நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அது நமக்கு இப்போ இந்த வீடியோவில் தேவையில்லை. ஸோ யார் யாரெல்லாம் பிடிஎஸ் பார்க்குறீங்களோ, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், டீம்டு யூனிவர்சிட்டிஸில், அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கும் ட்ரை பண்ணலாம். 10% ரேங்க் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ 87 கட் ஆஃப் ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ். ஜென்ரல் ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 113. அது இருக்கிறவங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு டேரெக்டாக காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். எய்ம்ஸுக்கு ஆல்ரெடி கவுன்சிலிங் வந்து எம்பிபிஎஸ்க்கு போயிட்டுருக்கு. மேபி பிடிஎஸ் வந்து கவர்மெண்ட் சைட் இருந்துச்சுன்னா அதுக்கான கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் வேகன்சி இருந்துச்சுன்னா, இல்லைனா வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்காது. டேரெக்டாக ப்ரைவேட் காலேஜஸில், ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் நேராக அந்த காலேஜில் போய் அட்மிஷன்ஸ் போட்டு கவுன்சிலிங் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 18th லாஸ்ட் டேட்டு. ஸோ எல்லா காலேஜஸுமே சாட்டர்டே சண்டே ஒர்க்கிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை, நாளைக்கு நீங்கள் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சுலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு எந்த காலேஜ்லங்கிறத. ஸோ லாஸ்ட் மினிட் ரஷ்ஷை அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் தமிழ்நாட்டில் எந்த காலேஜஸில் வேகன்சி இருக்குங்கிறத நம்ம வந்து வேகன்சி பொசிஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் 1080 வேகன்சி பொசிஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது, அதை நம்ம இன்னொரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.